அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 9வது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 2 கவிதை பேழை புறநானூறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புறநானூறு எழுதினது கூடபுலவியனார். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம நுழையும் முன் பகுதியை பார்த்துடலாம். மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னும் பொழுது நிலம், நீர், காற்று, இந்த மூணுமே மனிதனுடைய அடிப்படை தேவைகள் தான். இது வந்து இயற்கை நமக்கு கொடையாக கொடுத்துருக்கிறது. ஆனால் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் பாதுகாப்பாக இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்படி பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். மனிதனுடைய அடிப்படை தேவைகள் இந்த நிலம், நீர், காற்று, இந்த மூணும் தான். அதனால தான் இதோட இம்பார்ட்டண்ட்டை நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள் உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு வரலாம், நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள் - என்று போற்றினர் அப்படின்னு கேட்பாங்க. உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு பேர். நம்மளுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு இன்னொரு க்வெஸ்சன் வரும்பொழுது, நிலம், நீர், காற்று, இந்த மூணுமே நம்மளுடைய அடிப்படை தேவைகள். இதுவரைக்கும் நுழைவு முன் பகுதி முடிஞ்சிருக்கு. நூல் வெளியே பார்த்துடலாம். 8 தொகை நூல்களில் 1 புறநானூறு. இது வந்து பண்டைய வேந்தர்களுடைய வீரம், வெற்றி, கொடை இதை பற்றியும், குறில மன்னர்கள் புலவர்கள் இவங்களுடைய பெருமைகளை பற்றியும், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறது தான் புறநானூறு. இந்த நூல் பண்டைய தமிழர்களுடைய அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக அமைஞ்சுள்ளது. எது வந்து பண்டைய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா புறநானூறு அமைஞ்சிருக்கு. புறநானூறு அப்படின்னா என்ன? அக்கால மக்களுடைய வீரம், போர் இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் புறநானூறு. புறநானூறு அப்படிங்கிறது எத்தகைய நூல்களில் 1 அப்படின்னு பார்க்கும்பொழுது 8 தொகை நூல்களில் 1. இதோட நூல்வெளி முடியுது. சிறுபஞ்சமூலத்துலேருந்து இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். குலம் தொட்டு கோடுபதித்து வழிசீத்து உளம் தொட்டு உழுவல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணச்சுடு என்று இவ்வையும் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இது வந்து இதுவும் வந்து விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. எல்லா குலம், அதாவது இந்த மாதிரி பல்லமான இடங்களில் வந்து குளங்களை அமைச்சு அதில் நீர்நிலைகள் உருவாக்கினா வயல் வெளிகளில் தண்ணீர் நல்லா கிடைக்கும், வளம் பெருக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துல இந்த உலகமே சொர்க்கமாக மாறும். நீர்நிலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த உலகமே சொர்க்கமாக மாறும் அப்படின்றத பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாடலை ஒரு முறை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வலி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆல நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் பழைத்திசி நோரே வித்திவான் நோக்கும் புன்புலன் கண்ணகன் வைப்பிச்சு ஆயினும் நன்னியாலும் இறைவன் காட்கு உதவாதே அதனால் அடுவோர் செழிய இகழாது வல்லே நில நெரு மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. இதோட பாடல் முடியுது. இது வந்து பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாடுறது, அவர்கிட்ட சொல்கிற மாதிரி அமைஞ்சு பாடல். திணை வந்து பொதுவியல் திணை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. துறை வந்து முதுமொழி காஞ்சி துறை. இப்போது பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம். வான் உட்கும் வடிநின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே, அதாவது வானை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்த
மதில்களை உடைய நாட்டை ஆட்சி செய்கின்ற பாண்டிய மன்னனே, மதில் என்ற சுவர்கள் நீண்ட வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு பெரிய பெரிய மாளிகைகள் உடைய மன்னனே, மல்லல் மூதூர் வயவேந்தே. மல்லல் மூதூர் வயவேந்தே அப்படின்னா, மூதூர்னா பழமையான ஊரை சேர்ந்த, வய அப்படின்றது வலிமை வாய்ந்த மன்னனே, செல்லும் உலகத்து செல்லம் செல்வம் வேண்டினும், நீ போகிற இடத்துக்கெல்லாம் உனக்கு செல்வம் வேணும் அப்படின்னாலும், நல்ல செழிப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும், ஞாலம் காவலர் தோல்வலி முறிக்கு. ஞாலம் அப்படிங்கிறது உலகம், காவலர் அப்படிங்கிறது பாதுகாக்கிறது, தோல்வலி அப்படின்றது வலிமையான தோள்களை உடையவன் ஆட்சி செய்கின்ற நிலப்பகுதி. ஒரு நீ ஆகல் வேண்டினும், சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும், மற்று அதன் தகுதி கேள் இனி மிகுதி அல. நீ வந்து உன்னுடைய நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நீ நினச்சின்னா, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல புலவர் சொல்கிறாரு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நீர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, நம்ம பயிர் செய்ய முடியாது, நம்மளால் எந்த ஒரு உயர்வும் அடைய முடியாது நீர் இல்லாமல். அதனால் உண்டி முதற்சி உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடி நீரே. நீர் வந்து வயல்வெளிகளில் கூட நீர் இருந்தால் தான் நம்மளால் நல்ல பயிர் செய்ய முடியும். நீரும் நிலமும் புணரையோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி நோரி. புணரையோர் அப்படிங்கிறது எந்த இடத்துல தந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஈண்டு அப்படின்றது இங்கே, இங்கே வந்து நீரும் நிலமும் நல்லா கொடுத்தாதான் ஒரு செழிப்பான நிலத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. அது வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னியாலும் இறைவன் காட்கு உதவாதே. காட்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல முயற்சி பண்ணுறது. வித்திவான் அப்படிங்கிறது விதை விதைக்கிறது. புன்புலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல, புன்புலம் அப்படிங்கிறது புள்ளிய நிலம், அதாவது நம்மளுடைய வறண்ட நிலப்பகுதிகளை, தண்ணியே இல்லாமல் மானாவாரி நிலம் அப்படின்னு நிலத்தை வந்து ரெண்டு பகுதியாக பிரிப்பாங்க, நன்செய் நிலம் புன்செய் நிலம் அப்படிங்கிறது. இப்போ நன்செய் நிலம் அப்படின்றது தண்ணீரோடு நம்ம வந்து பயிர் செய்கிறது. புன்செய் நிலம் அப்படின்றது மானாவாரி நிலம், அதாவது எப்போ வந்து மழை வருதோ அந்த நேரத்துக்கு நம்ம வந்து பயிர் செஞ்சுக்கிறது. இந்த மாதிரி நிலங்களில் நம்ம விதை விதைச்சி எப்போ மழை வரும் அதுக்காக பார்த்துட்டு வந்து நம்ம வந்து பயிர் செய்யணும்னு அது முடியாது. அதனால் பாண்டிய மன்னனே, மக்களுக்கு நீ என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறேன்னா, எங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீர்நிலைகளை உருவாக்கு. இந்த மாதிரி நீர்நிலைகளை நீ உருவாக்குனீன்னா உழவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்களுக்கு வேண்டிய தண்ணீரை எடுத்துப்பாங்க. அதனால் நீ வந்து உன்னுடைய நாட்டை செழிப்பாக நீ மாற்றணும் அப்படின்னு நீ நினச்சின்னா, எல்லா இடத்துலையுமே நீ வந்து நீர்நிலைகளை உருவாக்கு. அந்த மாதிரி நீர்நிலைகளை உருவாக்கும் பொழுது நல்ல அதில் அந்த நிலங்களில் நீ விதை விதைச்சா நல்ல விதைகள் வரும், விதைகள் வந்து செழிப்பாக இருக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடத்தில் இவர் வந்து சொல்லியிருக்காரு. நிலன் நெறி மருங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. எல்லா இடத்துலையுமே நீ வந்து நீர்நிலைகளை அமைச்சின்னா இந்த உலகம் செழிக்கும் அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்காங்க. பாடலுடைய பொருளை பார்த்துடலாம். வான்வரை உயர்ந்த மதுளை கொண்ட பழமையான ஊருடைய தலைவனே, வலிமை மிக்க வேந்தனே, அந்த அரசனுக்கு சொல்கிற செய்தி இது. நீ வந்து மறுமை இன்பத்தை அடையணும் நீ நினச்சின்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகம் முழுவதுமே நீ வெல்ல நினைக்கணும் அப்படின்னா, மறுமை இன்பத்தை நீ அடையணும் அப்படின்னா, நிலையான புகழை நீ அடையணும் அப்படின்னு சொன்னாலும், நீ என்னெல்லாம் செய்யணும் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஒரு அரசன் நல்ல மன்னனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன என்ன செய்யணும்? மறுமை இன்பத்தை அடையிறது, உலகம் முழுவதுமே வெல்றது, நிலையான புகழை பெறுவது. இந்த மூணுமே நீ பெறணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் உள்ள யாவற்றையுமே மிகுதியாக கொண்டு விளங்குகிற பாண்டிய நெடுஞ்செழியனே, நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது,
தண்ணி இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீரின்றி இந்த உடல் வந்து அமையாது, அதே மாதிரி உணவும் வந்து அமையாது. உணவையே முதன்மையாகவும் உடையது தான் உடல் வந்து நீர். நம்மளுடைய உடலானது உணவு, நீர், காற்று இது எல்லாத்தையுமே சேர்ந்து தான் நம்மளுடைய உடல். அதனால் உணவு தந்தவர் உயிரை தந்தவர். உணவு எனப்படுவது என்ன அப்படின்னா நிலத்தோட நீரும் ஆகும். உணவு அப்படிங்கிறது நிலத்தில் மட்டும் உணவு பொருள் கிடையாது, நிலத்தோட சேர்ந்து என்ன வேணும், தண்ணியும் தேவைப்படுது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவங்க இந்த உலகத்தில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவங்க மாதிரி. அப்போது நெல் முதலிய தானியங்களை விதைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும், பெரிய நிலப்பரப்பு இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு தண்ணி தேவைப்படுது. தானியங்கள் இருந்தால் மட்டும் போதாது, பெரிய நிலப்பரப்பு இருந்தால் மட்டும் போதாது, தண்ணி தேவைப்படுது. அப்படி தண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த விதைகள் வந்து ஆரோக்கியமான முறையில் நல்ல வளர்ச்சி அடையும். அதை சார்ந்து தான் ஆளும் அரசனுடைய முயற்சிக்கு சிறிதும் உதவாது. அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் குழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருக செய்தல் வேண்டும். எங்கெல்லாம் பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீ வந்து நீர்நிலைகளை வந்து பெருக செய். அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீ விதைகள் போட்ட அப்படின்னு சொன்னால் அந்த விதைகள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல மகசூல் கிடைக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் பயிர் செய்கிறத விட நீர்நிலைகளை உருவாக்கிட்டு நீ பயிர் செஞ்ச அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன ஆகும், நல்ல வளம் பெருகும், நிலம் செழிக்கும், அதே மாதிரி மகசூல் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பாடல் வந்து முடிச்சிருக்காங்க. இப்போது இதோட பாடலுடைய பொருள் முடியுது. இதில் திணை என்ன திணை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வெச்சி திணை, திணைகளில் பொதுவியல் துணையை கொடுத்துருக்காங்க. வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் சொல்கிறது தான் பொதுவியல் திணை அப்படிங்கிறது. பொதுவியல் துணை அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால், வெற்றி முதலிய புறத்தணுகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது தான் பொதுவியல் திணை அப்படிங்கிறது. அடுத்து முதுமொழி காஞ்சி அப்படின்னா என்ன, அந்த துறை என்ன என்னன்னு பார்க்கலாம். அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற முன் உப்பொருளினது உறுதி தரும் தன்மையை சொல்கிறது முதுமொழி காஞ்சி. அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். யாக்கை அப்படிங்கிறது உடம்பு. புனரியோர் அப்படிங்கன்னா தந்தவர் அப்படின்னு அர்த்தம். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். தாக்கு அப்படின்னா முயற்சி, ஆளுமை. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடைபவர்களாக விளங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இலக்கண குறிப்பை பார்த்துடலாம். மூதூர் நல்லிசை புன்புலம் இது எல்லாமே பண்பு தொகைகள். மூதூரை பிரிக்கும் பொழுது முதுமை கூட்டல் ஊர் பிரிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நல்லிசை நன்மை கூட்டல் இசை மை வருது நடுவில் பிரிக்கும் பொழுது. அடுத்து புன்புலம் புண்மை கூட்டல் புலம் இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது மை வந்ததுன்னா அது வந்து பண்பு தொகைகளில் வந்துடும். அடுத்து நிறுத்தல் தல் தல் அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது வந்து தொழில் பெயரில் வரும். செய்தல் எழுதுதல் படித்தல் அப்படின்னு தல் தல் முடிஞ்சதுனா அது தொழில் பெயரில் வரும். அமையா சொல்லா கேளா இந்த மாதிரி ஆ அந்த மாதிரி இழுத்து முடிஞ்சதுன்னா அது வந்து இருகட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வரும். அடுத்து உம்மு உம்முன்னு வந்துச்சுன்னா எண்ணும்மைகள் நிலமும் நுயிரும் உடம்பும் உயிரும் அவனும் அவளும் எழுதும் பேனாவும் அப்படின்னு உம்மு உம்முன்னு அது முடிஞ்சதுன்னா அது வந்து எண்ணுமைகள் வரும். அடுவோர் அப்படிங்கிறது வினைத்தொகை, எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வினைத்தொகையில் வரும். அடுத்து கொடுத்தோர் ஓர் அப்படின்னு முடியும். ஓர் கொடுத்தோர் செய்தோர் அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா அது வந்து வினையான அணையும் பெயரில் வரும். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துடலாம். நிறுத்தல் இது வந்து எப்படி வந்து பிரித்து எழுதுறது அப்படின்னா நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல் நிறுத்தல் அப்படின்றது பிரியும்.
எப்போவுமே முதல்ல வர்றது பகுதி, நிருன்றது பகுதி, இத் அப்படிங்கிறது சந்தி, தல் நிறுதல் அப்படின்றது தொழில் பெயர் விகுதி. அதுக்கடுத்து கொடுத்தோர், இது வந்து பகுபத உறுப்பு இலக்கணத்தில் எப்படி பிரிக்கிறதுனா, கொடு அப்படிங்கிறது பகுதி, இத் அப்படிங்கிறது சந்தி, கொடுத்தோர் அப்படின்னா இறந்த கால இடைநிலை முடிஞ்சிருச்சு, ஃபாஸ்ட் டென்ஸில் போயிடுச்சு அது, அதனால் இறந்த கால இடைநிலை. ஓர் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க, அது ஃப்ளூரலில் இருக்குது, அதனால் பலர்பால் வினைமுற்று விகுதி. இதோட இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் முடிஞ்சது. இந்த பாடத்தில் நம்ம புறநானூறு பாடத்தில் நுழை முன் பகுதியை பார்த்துருக்கோம், நூல் வெளியை பார்த்தோம், அதுக்கடுத்து பாடலுடைய பொருள், சொல்லும் பொருளும், பகுபத உறுப்பினர்களும், அப்புறம் இதெல்லாமே இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம வேறு ஒரு புது பாடத்தில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.